ரேஷன் கடை தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் குணர்ந்து ரிசல்ட்காக கிட்டத்தட்ட வந்து மூன்று நான்கு மாதங்களாக வெயிட் இருக்காங்க லட்சக்கணக்கான தேர்வுகள் ரிசல்ட்டை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் நம்ம மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கிங்க அது என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து இப்போ இந்த ஒரு நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து நிறைய மாவட்டங்களில் வந்து பணியிட மாறதை வந்து கொடுத்தே முடிச்சிருக்காங்க ஏன்னா ஜீவா பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து மூன்று வாரத்துக்கு மேலே ஆகுது ஆனால் வந்து இப்போ தான் இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சிருக்காங்க அதனால் மட்டும்தான் வந்து ரிசல்ட் ரிசல்ட் வெளியே வர தாமதமாகிறது தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது கிடையாது இது வந்து பார்த்து முழுக்க முழுக்க வந்து சிஸ்டமேட்டிக்காக தான் வந்து உங்கள் ரிசல்ட் வந்து கொடுக்க போகிறாங்க இது வந்து வீட்டுக்கு லெட்டரோ கால் பண்ணியோ எதுவுமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இந்த வெப்சைட் மூலமாக அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே தனித்தனியாக வந்து டிஸ்ட்ரிக் ரெக்யூர்மெண்ட் பீரோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்க போகிறாங்க ஏன்னா இது இதனால தான் வந்து டிலே ஆகிட்டு இருந்தது இன்னும் பன்னிரு மாதம் கொடுக்காம இருந்திருக்காங்க இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஏன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறது நோக்கமே பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் ஒரே டைமில் வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவ்வளோ நல்லா டிலே ஆகிட்டு இருக்குது ஏன்னா வில்லேஜ் ஹெஸ்ட்டுக்கு வந்து அந்தந்த மாவட்டத்துடைய அதிகாரி வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு வந்தாங்க ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் கிளம்பி கிளப்பி வர்றது அப்படின்னு சொல்றக்காக வந்து இந்த மாதிரி ஒரே நாட்களில் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கறனால வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு ஏன்னா ஒவ்வொரு மாவட்டமும் தனித்தனியாக விடும்போது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இஷ்யூஸ் ஆகுது இடஒதுக்கீடு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏதாவது ஒரு இஷ்யூஸ் கிளம்பிடுது அதனால் இது வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அத்தியாவசிய பணி அப்படிங்கிறதுனால இது வந்து காலம் தாளத்தாமல் உடனடியாக வந்து ஃபில் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் ஒன் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஆன்லைன் பேஸில் தான் வந்து ரிசல்ட் வந்து கொடுக்க போகிறாங்க ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்து இதிலேயே ஃபில் பண்ணிடுவாங்க கொடுத்துருவாங்கன்னு நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதில் வந்து கொடுக்க மாட்டாங்க சேம் வந்து வில்லேஜஸ்ட்டில் வந்து கொடுத்த மாதிரி ஒரு நேம் லிஸ்ட் மட்டுந்தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒன் ஆர் டூ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ ரிசல்ட் கழித்து நீங்கள் போயிட்டு உங்களுடைய மாவட்டத்தில் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து உங்களுடைய அந்த காலி பணி இடத்த வந்து இப்போ இப்போ பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து ஒர்க்லோடு அதிகமாக கொடுத்து அவங்க தான் அந்த ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதனால் வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க கூடியவர்களே வந்து ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தகவல் நம்ம